லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ராகவ லாரன்ஸ் நடிப்பில் சந்திரமுகி 2 செப்டம்பர் 28 முதல் திரையரங்குகளில். காதலர்கள் தனியா வந்து பீச்ல உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள எய்ம் பண்ணி அவங்கள கத்தியை காட்டி அந்த பெண்ணை ரேப் பண்றது, அதுவும் நடக்குது. ஆனா இந்த விஷயங்கள் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆகாது. இவங்க லவ் பண்ணி வராங்க இல்லையா, அதனால வந்து இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா பிடிக்க முடியாத அளவுக்கு உடல்லாம் வந்து எண்ணெய் தடவி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குரூப்ல 2-3 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அவன் வந்து ஒரு கார் டிரைவர், ஒரு 26 பைக் சீஸ் பண்ணி அந்த பைக் எல்லாம் வந்து ட்ரெயின்ல புக் பண்ணி இங்க எடுத்து வர்றாங்க. இந்த 3 பேரும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் அப்ஸ்காண்டிங் ஆக முடியுது. ஒரு வயதாக்கு ஒருத்தர் வர மாட்டான், மற்ற 2 பேர் வருவான், அடுத்த வயதாக இன்னொரு 2 பேர் வருவான், இன்னொருத்தர் வர மாட்டான். இப்படியே 3 வருஷம் திரட்டே போய் மூக்குத்தி குப்பம் இறந்தே போயிட்டான். ஒருத்தனுக்கு சீனிவாசனுக்கு 60 வயசு, இன்னொருத்தனுக்கு 50 வயசு, ஆக கிட்டத்தட்ட 24 வருஷம், 23 வருஷம், 24 வருஷம் இந்த கேஸ் நடந்திருக்கு. தெக்குமோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்தல கடைகள் இருக்கு இல்லையா, ஒரு நைலான் கயிறு, ஒரு கத்தி, ஒரு பை, இது ரெண்டையும் வாங்கி அந்த பைக்குள்ள போட்டு இருக்கான். டிரைவருக்கு பக்கத்துல சீனிவாசன் பார்த்திருக்காங்க, சீனிவாசனுக்கு பின்னாடி மூக்குத்தி குப்பன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெரி. தடயம் எனும் தொடர் மூலம் பல்வேறு வழக்குகள் குறித்தும் வழக்கு பின்னணி குறித்தும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திருமுக ராஜாராம் அவர்கள் நம்மோடு கலந்துரையாடி வருகிறார். வாருங்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா சார். இந்த நேர்காணலில் நம்ம என்ன வழக்கை பற்றி பேச போகிறோம்? இன்றைக்கி ஒரு மர்டர் ஃபார் கெயின், ஆதாய கொலை, அதை பற்றி பேச போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட இப்போ இருந்து 23-24 ஆண்டுகளுக்கு முன்பால் நடந்த கதை. அதாவது 1998-99 சமயத்தில் திருவான்மியூர் பீச் அந்த பகுதியில் வந்து காதலர்கள் தனியாக வந்து பீச்சில் உட்காந்துருப்பாங்க, அவங்கள எய்ம் பண்ணி ஒரு கொள்ளையடிக்கிற கும்பல் கொள்ளை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து கொள்ளை மட்டும் இல்லை, அவங்க கத்தியை காட்டி அந்த பெண்ணை ரேப் பண்ணுறது, அதுவும் நடக்குது. ஆனால் இந்த விஷயங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகாது. ஏன்னா இவங்க லவ் பண்ணி வராங்க இல்லையா, அதனால் வந்து இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா அவங்க விடுத்து வீட்டுக்கு தெரியாத வர்றதா அந்த பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட். அதனால் இதை அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க. இதில் பொருள் போனாலும் பரவாயில்ல, கற்பே போகுது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு வாய்மொழியாக தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி என்னோடய நண்பர், என் பேட்ச்மேட்டு ஜெகதீஸ்வரன், அவருக்கு ஏடிஎஸ்பி ஆகி ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்க அப்போ இன்ஸ்பெக்டர் சாஸ்திரி நகரில், லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர். அவர் தலைமையில் ஒரு க்ரைம் டீம் போடுறாங்க. ஒரு டைரக்டர், சப் இன்ஸ்பெக்டர் சிவசங்கர்னு சொல்லிட்டு 87 பேட்ச்சு, ஒரு 2 காவலர், 3 காவலர்கள் போடுறாங்க. இந்த 4 பேரும் வந்து பீச்சை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி நடக்குது, எது நடக்குது, எங்கே உட்காடுறாங்க, லவ்வர்ஸ் எந்த இடத்துல உட்காடுறாங்க, அப்போ இதை மாதிரி நடக்குது அப்படிங்கிறத இவங்க கொஞ்ச நாள் ஸ்டடி பண்ணுறாங்க. ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிகிறது என்னென்னா, தனியாக உட்காந்துருக்கவங்க பக்கத்தில் வேறு ஜோடிகள் யாரும் இல்லாத விதத்தில், அது கடலுக்கு அருகில், அதாவது இந்த ரோட்டிலேருந்து உள்ளே தள்ளி கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் உட்காந்துருக்க வேண்டிய தான் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, கடலோரமாகவே நடந்து வராங்க. கடலை ஒட்டியே நடந்து வர மாதிரி வந்து டக்குன்னு உள்ளே வந்து இவங்க பக்கத்தில் வந்து அஃபென்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிடுறாங்க. டூவர்ஸ், அதாவது இந்த நேராக இவங்களுக்கு நேராக அந்த ரோட்டை நோக்கி வரல. சைடில் நேரம் இருக்கும் சார், காலையிலையா இல்லை மாலை? ஈவினிங்கில், அது கருகருன்னு அந்த மாலை கருக்கல் நேரம்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் தெரியாது. அப்புறம் அந்த சம்மந்தப்பட்டவங்க சிலர் விசாரித்து பார்க்கப்போ அந்த நபர் வந்து பிடிக்க முடியாத அளவுக்கு உடல்லாம் வந்து எண்ணெய் தடவி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரூப்பில் 2-3 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ இவங்க வாட்ச் பண்ணியிருக்கையில் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு கடலோரம் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஜோடி பேர்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து கத்தியை கட்டி பிரச்சனை பண்ணால் இவங்க கத்தாங்க தகவலில் ஒரு பிரச்சனை ஆகுது. அப்போது வந்து யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி அங்கே பக்கத்தில் இவங்க உட்காந்துருக்கிறது சைடில் ஒரு 50 அடி தூரத்தில் நம்ம எஸ்ஐ உட்காந்துருக்காரு. ரெண்டு காவலர்கள் வந்து ஒருத்தர் இந்த பக்கம் இருந்து அப்படி பீச்சை ஒட்டியே நடந்து வர மாதிரி தண்ணியில் ஒட்டியே நடந்து வர்றாரு. மப்டியில் இங்கே இந்த பக்கம் வந்து ஒரு காவலர் வராரு. எஸ்ஐ பக்கத்தில் இருக்கனால அவர் உடனே ஓடி போய் அவர் பிடிக்கிறாரு. பிடிச்சாச்சுன்னா அந்த நபர் வந்து எண்ணெயை தடவி இருக்கனால இவரால் பிடிக்க முடியல. நழுவி நழுவி ஓடுறாரு, இவர் பிடிக்கிறாரு. அப்போ மணலில் உட்கார்ந்து போராடுறாங்க. இதுக்கிடையில் காவலர் 2 பேர் வந்து 3 பேரும் சேர்ந்து அவரை மடங்கி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து அப்புறம் விசாரிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அவங்கள விசாரிக்கப்போ அவர் சொல்கிறான், அந்த மாதிரி அவன் பேர் மூக்குத்தி குப்பன், அந்த திருவான்மியூர் ஏரியாவில் உள்ள ஒரு குப்பத்தில் இருக்கக்கூடியவன், அவன் பழைய குற்றவாளி. அவன் பேரில் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, திருட்டு கேஸு, இது மாதிரி ஸ்னாச்சிங் கேஸு, இந்த மாதிரி கேஸ்லாம் நிறைய கேஸ் பண்ணிக்கிருக்கு. அப்புறம் அவனை விசாரிக்கப்போ யாரெல்லாம் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ இவனுக்கு 2 அசோசியேட்ஸ் சொல்கிறான். அந்த 2 அசோசியேட்ஸும் ஒருத்தன் பேர் ஸ்ரீனிவாசன், அவன் நார்த் மெட்ராஸில் இருக்கான்,
இப்போ மூக்குதிக்குப்பனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். இந்த ஸ்ரீனிவாசனுக்கு கிட்டத்தட்ட 35 40 வயசு அந்த மாதிரி வயசானவன். அவன் வந்து ஒரு கார் டிரைவர். அப்புறம் அவனையும் இவன் மூலமாக அவனையும் பிடிச்சிடுறாங்க. வீட்டில் போய் நைட்டு தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தன் பேரை சொல்கிறான், ஜான்னு. அவன் திருநெல்வேலிக்காரன், இங்கே வந்து தங்கியிருக்கிறான். அப்புறம் அவனையும் பிடிச்சிடுறாங்க நைட்டு. பிடிச்சி மூணு வேலையை அதுக்கு வச்சு விசாரிக்கையில் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி ஜோடிகள்கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்காக பைக்கு திருட வேண்டியது. பைக்கு திருடி மூணு பேரும் பைக்கில் வருவாங்க, வரையிலேயே நோட்டம் விடுவாங்க, பீச்சில் எந்த இடத்துல தான் ஜோடிகள் உட்காந்துருக்காங்க அப்படின்னு. யார் அலூஃபாக உட்காந்துருக்காங்களோ அதை கவர் பண்ணி, இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர், இவங்க டுவர்ட்ஸ் பீச் அப்படி நடந்து போய் தண்ணிக்குள்ளே அப்படி நடந்து வர மாதிரி வருவாங்க. இவங்களும் போய் அப்படி தண்ணியை ஒட்டியே நடந்து வர மாதிரி வருவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒன்றா சேர்ந்து அஃபென்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்து அங்கே பைக்கை வச்சுட்டு ஒருத்தர் ரெடியாக இருப்பார். அந்த பைக்கும் திருட்டு பைக் தான், அதில் ஏறி எஸ்கேப் ஆயிடுது. இப்போ இவங்க வந்து நகைகள் மட்டும் பணத்தை மட்டும் திருடுறாங்களா இல்லை வேறு ஏதாவது அவங்க அடித்து? ஆமாம், அதான் அவங்ககிட்ட வந்து கட்டியை கட்டி பிடுங்குறது, அவங்க தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அத்துறது, இல்லை ரிசீஸ் பண்ணாங்கன்னா அவங்களை அடிக்கிறது. அது அந்த பெண்ணு கொஞ்சம் அழகாக இருக்காங்க அப்படின்னா அந்த கூட இருக்க ஆனால் அடித்து விரட்டிட்டு அங்கே ஏற்படுறது. இந்த மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது ஸ்டைல் இருக்குதா? இப்போ நம்ம திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது ஒன்று ஒன்று காமிப்பாங்க இல்லையா? இதான் எங்களோட ஸ்டைல். எங்களோட ஸ்டைல் என்னென்னா, பீச்சில் தனியாக இருக்கக்கூடிய ஜோடி தான் எங்களோட எய்ம். இவங்க எய்ம் பண்ணுறாங்க அவங்க தான். அதில் யாருந்து ஜோடி தனியாக உட்காந்துருக்கு, கடலில் தண்ணியை ஒட்டி உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து பக்கத்தில் உதவிக்கு வரமாட்டாங்க. ரெண்டாவது டைம் வந்து இருட்டுற நேரம், டைம் செலெக்ஷன். ரெண்டாவது இவங்க நேரடியாக அவங்க உட்காந்துருக்கவங்க நோக்கி போயிடுச்சுன்னா அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க பொதுவாக. ஒருவேளை பார்த்தா கூட யாரோ வராங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ அதனால் அதை விட்டு தள்ளி அந்த பக்கமாக வந்து கடலை ஒட்டியே யாரோ நடந்து வராங்க, இந்த பக்கம் வந்து யாரோ நடந்து வராங்க மாதிரி இருக்கிறது. அது வந்து அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுறது. அடுத்து இவங்களோட இது வந்து என்னென்னா, எண்ணெய் பூசிடுறது உடம்புல. ஒருவேளை அவங்க பிடிச்சாலும் கூட நழுவி ஓடுறதுக்கு. ரெண்டாவது இவங்க வெளியே வந்தாங்கன்னா அங்கே ரெடியாக ஒருத்தர் இருப்பார் பைக் வச்சுக்கிட்டு. அதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் போய், அதில் தான் வந்தாங்க முதல்ல மூணு வரும், அதில் ஏறிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுது. இந்த நகைகள்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சுருது, அந்த பணத்தை செலவு பண்ணுறது. இது ஒரு டைம். இது போக இவங்க அது மாதிரி இவங்க சொன்னதில் ஒரு 25 சவரன் நகைகள், அந்த பெண்கள் அணியக்கூடிய நகைகள், மோதிரம், கழுத்தில் போடுற செயின், இந்த மாதிரி உள்ளதை ஒரு 10 வழக்கில் சம்மந்தப்பட்டது ரெக்கவரி பண்ணாங்க. ரெக்கவரி பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வேறு என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கேட்குறப்போ அப்போ விவரமாக சொல்கிறாங்க, இதை மாதிரி காரு கூட நாங்கள் திருடியிருக்கோம் அப்படின்னு. காரை எப்படி திருடுங்க அப்படின்னா, பைக்கை வந்து ஜான் தான் திருடுவான். ஜான் வந்து மெக்கானிக், அவனுக்கு இந்த பைக்கு உள்ள எல்லா விஷயங்களும் தெரியும். ஒரு பைக்கை லாக் பண்ணி வச்சுருந்தா கூட உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுவான். அப்போ இவங்க கூட உதவிக்கு போவாங்க. ஆக பைக் திருடுறது அவனோட வேலை, காரு திருடுறது சீனிவாசனோட வேலை. சீனிவாசனை வச்சு எந்த காரனாலும் திருடி காரை ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்படி ஓட்டிட்டு திருநெல்வேலிக்கு போயிடுவாங்க, பைக்கையும் திருநெல்வேலிக்கு ஓட்டிட்டு போயிடுவாங்க. போய் அங்கே கொண்டு விற்க வேண்டியது. இதை மாதிரி ரெண்டு கார் அங்கே எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 26 பைக்கு. உடனே நம்ம டீம் இவங்களை அழைச்சிட்டு அங்கே போகிறாங்க. போய் சாத்தாங்குளம் அந்த ஏரியாவில் ஒட்டி மொத்தம் 26 பைக்கு சீஸ் பண்ணுறாங்க. சீஸ் பண்ணி அந்த பைக்கெல்லாம் வந்து ட்ரெயினில் புக் பண்ணி இங்கே எடுத்து வர்றாங்க லக்கேஜில். காரு சாத்தாங்குளத்தில் ஒரு காரு, மாருதி ஓம்னி, அந்த காலத்தில் இவங்க திருண கார், அந்த மாதிரி கார் தான், அந்த கார் தான். அதில் ஒரு கார் அங்கேருந்து ரெக்கவர் பண்ணுறாங்க, மதுரையில் ஒரு கார் ரெக்கவர் பண்ணுறாங்க. ரெக்கவர் பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்து சரி இவங்களை ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ திருப்பியும் அவங்களுக்கு மேல்கொண்டு விசாரிக்கலான்னு விசாரிக்கிறாங்க. மேல்கொண்டு விசாரிக்கிறப்போ சொல்கிறாங்க, வேறு எதாவது கார் இருக்கேன்னா இன்னொரு கார் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு காரா? எங்கடா திருடுங்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டால், எனக்கு சொல்கிறாங்க இது மாதிரி சென்னையிலேயே திருடணும், எக்மோரில் திருடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ட்ராவல்ஸ் இருக்குது, அங்கேருந்து வாடகைக்கு ஒரு வண்டி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கதையை சொல்கிறாங்க. சரி அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அது 1 இயர் ஆச்சு கிட்டத்தட்ட. 1 இயருக்கு முன்னாடி அந்த காரை போய் மாருதி ஓம்னி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ராவல்ஸில் கேட்டோம். மாருதி ஓம்னி எங்கிட்ட இல்லைன்றாங்க. முதல்ல மூக்குத்திக்குப்பன் தான் போய் கேட்குறான் தனியாக, இந்த மாதிரி திருநெல்வேலிக்கு போகணும், ஊருக்கு போய்ட்டு வருது, எனக்கு கார் வேணுங்க. அப்போ அந்த ட்ராவல்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வெளியூருக்கெலாம் அவ்வளோ தூரத்துக்கெலாம் கார் வந்து அனுப்புறது இல்லை, சென்னை சென்னையை ஒட்டி உள்ள இடத்து தான் அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ மாருதி ஓம்னிங்கன்னா மாருதி ஓம்னி எங்கிட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் திரும்பி வந்துடுறான். மற்ற ரெண்டு பேரும் போகிறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போய் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அதில் ஒரு பையனை ஜானை காட்டி, என்னோடய மதர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க திருத்தணியில், அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும், அதுக்காக ஒரு மாருதி வேணும் ஓம்னி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்கிட்ட மாருதி ஓம்னி இல்லை, பெஸ்ட்டு தான் இருக்குது, இல்லை பெஸ்ட்டு, நாங்களோட உடம்பு சரியில்லாமல் படுக்க வச்சு கூட்டுற முடியாது,
அது ஓம்னி தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 1 hour கழிச்சு வாங்க, நான் ஒரு வண்டி ரெடி பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி 1 hour கழிச்சு போகிறாங்க. அப்புறம்னா இப்போ 1500 வந்து டெபாசிட் கேட்குறான். ஒரு ஒயிட் கலர் ஓம்னியை வந்து டிரைவர் ஒரு பையன் இருக்கிறாரு, அவர் கூட இவங்க அனுப்பிச்சி வைக்கிறாங்க. எப்போ திரும்பி வருவீங்கன்னு கேட்குறாங்க. இங்கேருந்து போகிறதுக்கு 2 மணி நேரம், வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி கொண்டு தான் வண்டியை விட்டுருவோம், வண்டியை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம மீதி காசை எவ்வளோ பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சிடுறாங்க. வண்டி அங்கேருந்து வந்து இந்த எக்மோர் பிரிட்ஜு மேலே ஏறுது. பிரிட்ஜு டாப்பில் வந்து மூக்குதிக்குப்பன் ஒரு பையன் கையில் வச்சுட்டுருக்கான். இதுக்கிடையில் அவன் போய் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் கடைகள் இருக்கு இல்லையா, ஒரு நைலான் கயிறு, ஒரு கத்தி, ஒரு பை, இது ரெண்டையும் வாங்கி அந்த பைக்குள்ளே போட்டு வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். உடனே இந்த காரை அங்கே நிறுத்த சொல்கிறாங்க. நான் அந்த எங்கள் நண்பர் தான், அவர் இவரும் கூட தான் வராரு அப்படின்னா அவரை ஏற்றிக்கிறாங்க. டிரைவருக்கு பக்கத்தில் சீனிவாசன் உட்காந்துருக்காப்புல, சீனிவாசனுக்கு பின்னாடி மூக்குத்தி குப்பேன், டிரைவருக்கு பின்னாடி ஜான் உட்காந்துருக்காப்புல. காருங்கேருந்து போகுது, திருவள்ளூர் போயிடுச்சு. திருவள்ளூரில் ரயில்வே மேம்பாலம் தாண்டி லெஃப்டில் ஊருக்குள்ளே திரும்பி அங்கே ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலில் நிறுத்த சொல்கிறாங்க சாப்பிட்லான்னு. அப்போ இங்கே 3 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்போ டிரைவரை சாப்பிட சொல்லுவாங்க, இல்லை சாப்பிட்டா தூக்கம் வந்துடும், அதனால் நான் சாப்பிடல, எனக்கு ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு டீயை வாங்கி கொடுத்துறாங்க. இங்கே சாப்பிட்டு முடிச்சப்பறம் திருப்பி கார் தொடர்ந்து போகுது திருத்தணியை நோக்கி. திருவள்ளூர் அவுட்டரில் போகையில் கொசஸ்தலை ஆறு கிராஸ் ஆகும், அந்த இடத்துல பட்டறை பெரும்புதூர்னு பேர். அந்த இடத்துல போகையில் வண்டியை நிறுத்துங்க, நிறுத்துப்பா யூரின் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வண்டியை நிறுத்திட்டு இவங்க 3 பேரும் இறங்கி யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி போய் போகிறாங்க. உடனே அவன் டிரைவரும் இறங்கி யூரின் பாஸ் பண்ண போகிறான். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறான், அந்த ஜான் அவன் கிட்டிருந்த லுங்கியை அப்படி கழட்டி இவன் முகத்தில் போட்டு அப்படியே கவர் பண்ணி பிடிச்சி இறுக்கிட்டான். இப்போ அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அது காட்டுக்குள்ளே யார் கத்தினாலும் சத்தம் ஆகும்னு கத்துறான். கத்ததுக்கு முன்னாடி இவன் கயிறு வச்சிருந்தாலும் நைனல் கயிறு, அதை வந்து வண்டியில் வந்து கத்தியை வச்சு 3 பீஸாக கட் பண்ணிட்டான். அதில் ஒரு இதை போட்டு கழுத்தை இருக்கிறாங்க. இப்போவுமே அந்த பகுதி அப்படி தான் மட்டும் இல்லாத பகுதி. ஆமாம், கழுத்தை இருக்கிறோன்னா இவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். பேச்சு மூச்சு எல்லாம் ஆயிடுறான். உடனே காலை ரெண்டையும் ஒரு கயிறு, ஒரு பீஸ் கயிறு வச்சு கட்டுறாங்க. கை ரெண்டையும் கட்டுறாங்க. கெட்டி இவனை தூக்கி கொண்டு போய் அங்கே பக்கத்தில் ஆறு ஓடுது இல்லை, ஆறில் தண்ணிக்குள்ளே கொண்டு போடுறாங்க. தண்ணியில் கொஞ்சமாக தான் ஓடிட்டுருக்கு. அப்போ வந்து தண்ணியில் இவங்க போட்டுட்டு உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த லுங்கி எடுத்து இவன் திருப்பி கட்டிக்கிறான். கத்தி இன்றி ரத்தமின்றி ஒரு கொலை முடிஞ்சுது. முடிஞ்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு நேராக போகிறாங்க திருத்தணி நோக்கி. போயிட்டு திருப்பி வந்து பார்க்குறாங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தா, விழுந்து கிடக்கிற இடத்துலேருந்து அங்கேயே தான் கிடக்கிற பாடி. பாதி பாடி வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது, பாதி இது இருக்குது, ஆனால் இறந்து போயிருக்கான். உடனே கொஞ்சம் நேரத்தில் தானே, கொஞ்சம் நேரத்தில் திரும்பி 15 நிமிஷத்தில் திரும்பி வந்து பார்க்குறாங்க. உடனே தள்ளி தண்ணிக்குள்ளே தள்ளி போட்டுட்டு இவங்க காரை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. காரை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக திருநெல்வேலி போயிடுறாங்க. திருநெல்வேலி போய் நம்பர் பிளேட்லாம் மாற்றிட்டு அங்கே ஜாலியாக இருந்துட்டு திருப்பி சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்தப்போ இந்த பையன் டிரைவர் இருந்தார் இல்லையா, அவருக்கு விசாரித்தப்போ இவங்க கேட்டிருக்காங்க, இந்த ஜான் ஊர் தான் அவங்க ஊர், பக்கத்து ஊர், இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, சமீபத்தில் மேரேஜ் ஆகிருக்கு, அதெல்லாம் அவன் சொல்லிகிட்ருக்கான். சொந்த ஊருக்காரனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவனை வந்து இறக்கமின்றி கொலை பண்ணியிருக்கானுங்க. கொலை பண்ணுறது மட்டும் இல்லை, அவன் ஒரு வாட்ச், புது வாட்ச் கேட்டிருக்கு, கல்யாணத்துக்கு அவனுக்கு போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் வாட்ச். அந்த வாட்சையும் திருடி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போவே பாடியை போடுறதுக்கு முன்னாடி. அந்த வாட்சை எடுத்துகிட்டு போய் திருவற்றூரில் ஒரு மார்வாடி கடையில் அடமானம் வைக்கிறாங்க 150 ரூபாய்க்கு. அது வந்து ஆட்டோமேட்டிக் வாட்ச், 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், அது வந்து அன்றைக்கி ஒரு நாள் தான் ஓடும், அடுத்த நாள் திரும்பி கெட்டிருந்தால் கண்டினியூஸாக ஓடும். அந்த டேட்லேயும் எப்படி நினைப்பூச்சு இவங்க போலீஸ் 1 வருஷம் கழிச்சு போய் ரெக்கவரி பண்ணி பார்த்தா அந்த என்றைக்கு சம்பவம் நடந்ததோ அதுக்கு அடுத்த நாளோட நினைவு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த காரை எடுத்துகிட்டு போய் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அறிமுகம் வந்து கையில் கட்டினா மட்டும்தான் ஓடும். ஆமாம், அதுதான் அது ஷேக்காக ஷேக்காகலாம் ஆட்டோமேட்டிக்காக அது இதாகும், சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி வாட்ச் அது. அதுக்கப்புறம் தெரிஞ்ச வழக்கறிஞர், இவங்க கேஸுகள்லாம் இது பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட போய், சார் ஒரு கார் இருக்குது, எங்களுக்கு அவசரமாக போனால் வேணும் அப்படிங்கிறாங்க. அதனால் அவர் வந்து இப்போ ரிக்கார்டில் எங்கன்னு கேட்டால், ரிக்கார்டில் இல்லை சார், நாங்கள் வந்து 1 வாரத்தில் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 10,000 ரூபா வாங்கிட்டு அந்த காரை அங்கே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அவர் சரி நம்ம கிளைண்ட்ஸ் தானே, எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட தானே வருவானுங்க, பணத்தை வாங்கி கொடுத்துட்டு காரை எடுத்துகிட்டு போட்டுருந்தா அது வரைக்கும் அவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த விஷயத்தையும் சொல்கிறானுங்க. இது சொன்ன உடனே இது உண்மையானு கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, உடனே என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த டிராவல்ஸ் பக்கத்தில் வண்டி இவங்க இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் தனியாக மட்டியில் போய் இதை மாதிரி இவங்கள்ட்ட கார் எதுவும் 1 வருஷம் முடி திருடு போச்சா, ஓம்னி ஒயிட் கலர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் திருடு போச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் கேட்குறீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களுக்கும் அதே மாதிரி ஒரு மாருதி திருடு போச்சு, அதே ஆள் தான் இதை பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டப்போ ஆமாம் கொடுத்துருக்கோன்னு சொல்லி எஃப்2 எக்மோரில் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டிரைவர் கார் எடுத்துகிட்டு போனார்,
டிரைவரையும் காணும் காரையும் காணும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பியும் கேட்டாங்க. அப்படின்னு சொல்லி இவங்க அதை பார்த்துட்டு அந்த நம்பர்லாம் நோட் பண்ணிவிட்டு, சரி நாங்களும் இதை வந்து தேடுறோம், எங்களுக்கு கிடைச்சா கூட நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்கிறோன்னு சொல்லிட்டு விவரத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு நேராக சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்த காட்டுறாங்க. கேட்டால் கொசஸ் தலையார் அந்த இடம் மொத்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டாலுக் போலீஸ் ஸ்டேஷன். உடனே அங்கேயும் கூட வண்டியை வெளியே நிறுத்திட்டு தள்ளி நிறுத்திட்டு இன்ஸ்பெக்டர் மட்டும் பார்ட்டியில் போய், இதை மாதிரி சமாச்சாரங்க, இது மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மர்டர் கேஸ் ஏதாவது கேஸ் ரிப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி, அன்னோன் பாடி ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு சொல்லுங்கள், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பட்டரம்பு பக்கத்தில் அந்த ஆற்றுல வந்து ஒரு மர்டர் கேஸ் ஒன்று ரிப்போர்ட் ஆயிருக்கு, எங்கேயோ உள்ளவங்க கொண்டு வந்து மர்டர் பண்ணி இங்கே போட்டாங்க, அந்த கேஸ் இருக்குது. ஆமாம், அது வந்து இதுவரைக்கும் அந்த கேஸை கண்டுபிடிக்கல, அப்படியே அண்டர் இன்வெஸ்டிகேஷன்லேயே இருக்குது கேஸு அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியே அது என்ன கேஸு என்ன டீட்டெயில்ஸு அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வந்துடுறாங்க. வந்துட்டதுக்கப்புறம் திருப்பி போய் இந்த மார்வாடி கடையில் போய் பார்த்துக்கிறாங்க. பார்த்தா இது அடமானம் வச்சு கட்டுறவன் ஒரு வாட்சி எடுத்து கொடுக்குறாரு. அப்போ வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அட்வொகேட்டை போகிறாங்க. அட்வொகேட்டை போயிருந்தோம்னா அவர் சொல்லிட்டு நம்ம என்கிட்ட காரை கொடுத்துட்டு போனாங்க, 10,000 ரூபாய்க்கு போனாங்க, அவர் காரை ஒப்படைச்சிட்டார். அதுக்கப்புறமா இவங்க வந்து இவங்க கேஸில் அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் காட்டி அவன் கன்ஃபெஷனில் ஒப்புதல் வாக்குமூலத்தில் இந்த கொலையை பற்றியும் இந்த கொலைக்கு என்னென்ன பண்ணாங்கங்கிறத பற்றியும் எங்கெங்கே வச்சுருக்காங்கிறத பற்றியும் அவங்ககிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி, அந்த ஒப்புதல் வாக்குமூலப்படி இவங்களையும் சீஸ் பண்ணி சீஸ் பண்ணதுக்கு மகஜெல்லாம் போட்டு காட்டி இதை வந்து இவங்க கேஸில் ரிமாண்ட் பண்ணிவிட்டு அந்த திருவள்ளூர் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உங்கள் கேஸில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டாக நாங்கள் வந்து இங்கே கேஸில் அரெஸ்ட் பண்ணி, இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணி இந்த கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணி இந்த ஜெயிலில் இருக்கார். அவர் வந்து இந்த கேஸு உங்களுக்கு நடந்த சம்பவம் நடந்த இந்த வழக்கை பற்றி சொல்கிறாரு. தாங்க தான் செஞ்சதாகவும் அதில் சம்மந்தப்பட்ட வண்டியை இங்கே கொடுத்துருக்கதாகவும் வாட்சாக இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஃபர்தராக நீங்கள் வந்து கோர்ட்டு மூலமாக அது என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த போலீஸ் உடனே தகவல் கிடச்சி வராங்க. வந்து இங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்து அவங்க தெரிஞ்சு இது பண்ணிக்கிட்டு கோர்ட்டு மூலமாகவும் பண்ணி இங்கே இருந்த மகஜர் போட்டது எல்லாம் கோர்ட்டில் கட்டி கோர்ட்டு மூலமாக இது பண்ணிவிட்டு அவங்கள கோர்ட்டு மூலமாக அவங்கள அங்கே அது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி அவங்க கஸ்டடி எடுத்து அப்புறம் அவங்க கேஸில் ரிமாண்ட் பண்ணி, அப்புறம் இவர் இன்ஸ்பெக்டர் வந்து ஏசி ஆகி அதுக்கப்புறம் ஏடிஎஸ்பி ஆகி ரிட்டையர்ட் ஆகி இப்போ 7-8 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த வழக்கில் சாட்சி சொல்லுது, அவருக்கு சம்மன் வருது திருவள்ளூர் கோர்ட்லேருந்து. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லிட்டு வராது. அங்கே போனால் இந்த 3 பேரும் மாறி மாறி ஒருத்தர் அப்ஸ்காண்டிங் ஆக வேண்டியது. ஒரு வயதாக ஒருத்தர் வர மாட்டான், மற்ற 2 பேர் வருவான், அடுத்த வயதாக இன்னொரு 2 பேர் வருவான், இன்னொருத்தர் வர மாட்டான். இப்படியே 3 வருஷம் திரட்டே போய் மூக்குத்திக்குப்பம் இறந்தே போயிட்டான். இப்போ மற்ற 2 பேர் இருக்காங்க. ஆமாம், மெயின் அக்யூஸ்ட் அவன் இறந்து போயிட்டான். பட் இருக்கிற மற்ற 2 பேர் பேர்லையும் கேஸ் நடக்குது. இப்போ அவங்களுக்கு வயசு என்னென்னு பார்த்தா, ஒருத்தனுக்கு சீனிவாசனுக்கு 60 வயசு, இன்னொருத்தனுக்கு 50 வயசு. ஆக கிட்டத்தட்ட 23 வருஷம் இந்த கேஸ் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது. என்ன காரணம்னா, சட்டத்தில் வழி இருக்குது. ஒருத்தர் 1 வயதாக்கு வராமல் இருந்தார்னா அவருக்கு 370 பெட்டிஷன் போடுவாங்க, போட்டு இப்படி தள்ளிகிட்டே வந்திருக்காங்க. ஆக அந்த கொலை வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதேமாதிரி இப்போ முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து அந்த அதிகாரி அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ அடுத்து இப்போ ஹியரிங் வருதுன்னா அது அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார்? எப்படின்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்கே சம்பவம் நடந்ததோ அவங்க தான் அந்த கேஸை எதிர்ப்பாங்க. இதில் 3-2 எஃப்ஐஆர். ஒன்று வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது, காரை எடுத்துகிட்டு போனது, அதுக்கு வந்து மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் இங்கே இருக்குது. அங்கே வந்து பாடி கிடச்சிருக்கு. ஆமாம், மர்டர் நடந்தது அங்கே தான் நடந்திருக்கு. அதனால் இந்த கேஸ், ஆமாம், அவங்க தான் வந்து இந்த கேஸை வந்து டீல் பண்ணுவாங்க. அவங்க தான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அவங்க கோர்ட்டில் தான் நடக்குது, திருவள்ளூர் கோர்ட்டில் தான் நடக்குது. இங்கேருந்து திருவள்ளூர் கோர்ட்டில் தான் போய் எவிடன்ஸ் கொடுக்க போயிருக்காரு. அதனால் இந்த எஃப்ஐஆரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. எங்கே எக்மோரில் போட்டாங்க இல்லையா, அதை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சார்ஜ் ஷீட்டை அவங்க போட்டிருக்காங்க. இப்போ அந்த கேஸ் அவங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு, திருவள்ளூர் டாலுக் போலீஸ் ஸ்டேஷன். சார், இப்போது 20 வருஷம் கழிச்சு இப்போ அந்த கேஸ் ஹியரிங் வருது. இப்போ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? நிச்சயம் சாட்சியங்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டு? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இப்போ அந்த இறந்து போனவரோட வாட்சை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. இறந்து போனவரோட மனைவியே அவங்க அப்பா அம்மாலாம் இருக்காங்க. அவங்க வந்து சாட்சி சொல்லியிருப்பாங்க, இவரோட வாட்ச் தான், இந்த வாட்சை தான் வந்து அவருக்கு கல்யாண சமயத்தில் போட்டாங்க அப்படின்னு. இப்போ அந்த வாட்ச் ரெக்கவரி ஆயிருக்குன்னா, அப்போ அந்த கொலை பண்ணது உறுதியாகிருது இல்லையா? அதுக்கு வந்து பார்த்த நேரடி சாட்சிகள்னாலும் பொருள் ரிக்கவரியாக இருக்கு இல்லையா? அந்த 2 சாட்சிகள் வந்து இங்கேருந்து தான் சீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மார்படி இங்கே தான் அடமானம் வச்சாருன்னு அவரும் சாட்சி சொல்லுவார். அதே மாதிரி காரு, அவர் அட்வொகேட் வந்து அவர் சொல்லுவார், என்ன காரை கொடுத்துருந்தாங்க, இவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த காருக்கு வந்து ரிக்கார்டு கேட்டேன் இல்லைன்னு சொன்னாங்க, என்கிட்ட காசு வாங்கிட்டு போனாங்க, அந்த காசு வாங்கிட்டு நான் காரை என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, அது நான் தான் கொடுத்தேன்னு அவங்க சொல்ல போகிறாங்க.
அதே மாதிரி அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பாடி இருக்க பார்த்து அங்கே விஏஓ யாராவது கொடுத்துருப்பாங்க, அவங்களும் வந்து இந்த இடத்துல பாடி இருந்ததுன்னு சொல்ல போகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண எப்படி தான் நடந்ததுன்னு சொல்ல போகிறாங்க. ஆக இதுக்கு சாட்சியங்கள் இருக்குது, அதுக்கு சாட்சியங்கள் வந்து கரெக்டான முறையில் ஆஜர்படுத்தி இந்த கேஸை நடத்தினா நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். இந்த மாதிரி வழக்குகளை வந்து தண்டனை கட்டாயமாக கொடுப்பாங்க. ஏன்னா நேரடி சாட்சிகள்ங்கிறது முக்கியம் இல்லை, இதில் வந்து சந்தர்ப்ப சாட்சிகள் இருந்தாலும் கூட பொருள் திருடப்பட்ட களவாடப்பட்ட பொருள் வந்து ரெக்கவரி ஆகிருக்குது, அதனால் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அவங்களால முடிஞ்ச சட்டத்தில் உள்ள வழிமுறைகளில் உள்ள புகுந்து இவ்வளோ நாள் எழுதிட்டே வந்தாங்க அந்த வழக்கை, வந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு நிச்சயமாக கிடைக்கும். இத்தனை ஆண்டு 20 வருஷம் இழுத்துட்டு வந்தாலும் இப்போ கடைசியில் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு நிச்சயமாக அனுபவிச்சாங்க. அதை மாற்றுக்கிறது கிட்டத்தட்ட அவங்க சிறைக்கு செல்ல வேண்டிய அந்த ஒரு சூழலில் தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த மூக்குதி முருகன் வழக்கு குறித்து ரொம்ப தெளிவாக விவரிச்சிங்க, நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.